கனா டிவி நேர்களுக்கு வணக்கம். இப்போ கனா டிவியில் பார்த்தீங்கன்னா புதுசாக ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். என்ன ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பைக் ரிவ்யூ பண்ணலான்ட்டு. பைக்ஸு, காரு, பஸ்ஸு, லாரி, ஃப்ளைட்டு, ராக்கெட் வரைக்கும் இப்போ போக போகிறோம் நம்ம. இப்போ என்கிட்ட இருக்க ஓன் பைக்கை நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இது ராயல் என்ஃபீல்ட் 350X மாடல். இது BS4. இதில் என்னென்ன சிறப்பு அம்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டிவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, ரெண்டுமே டிஸ்க் பிரேக்குன்னு வாங்க. இதில் வந்து ரொம்ப சேஃப்டியான பிரேக் சிஸ்டம் இதில் கொடுத்துருக்காங்க. பைக் ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேக் பெயின்லாம் அவ்வளோவா இல்லை. நல்லா லாங் டிரைவ் போகிறதுக்கு நல்ல சூப்பரான பைக் இது. இந்த பைக் இது வரைக்கும் வந்து 2500 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கேன். ரன் பண்ண என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறேன். பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பைக். ஏன் இந்த பைக் ரொம்ப அருமையான பைக் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த பைக்கை நீங்கள் ஒரு வாட்டி டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏன்னா இந்த பைக்கோட சீட் வந்து இந்த பில்லியன் சீட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ஃபர்ட்டான அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை டிரைவ் பண்ணுறதுக்கும் நல்லா கிரிப்பு கொடுக்குது. இந்த ஹேண்டலும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்த டிசைன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 350X நான் எடுத்தது ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ராயல் என்ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் கொடுத்தது இதில் தான். அதே மாதிரி பேர் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. இதில் 2 ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டி டிரைவ் பண்ணும்போது சின்ன சின்ன மேடு பள்ளத்தோட வைப்ரேஷன் சிம்பிளாக ஒன்றுமே தெரியாது. நல்லா சூப்பராக இருக்குது. இதில் டிஸ்க் பிரேக்கருக்கு அலாய் வீலும் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் MRF-லேயே கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்ட் 350X-ஓட ஹெட்லைட்டை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த ஹெட்லைட் பார்த்து ரொம்ப பியூட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் லைட்டு BS4-ன்றதுனால டிஃபால்ட்டாக இதில் லைட் வந்து எப்போவுமே ஆன்லே, சாவி நீங்கள் போட்டவொடனே ஆன்லே தான் இருக்கும். இல்லை மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி கொடுத்ததுனால நீங்கள் அந்த பேட்டரிக்கு சார்ஜ் காலி ஆகிடுற கவலையே இல்லாமல் நம்ம டென்ஷனே எல்லாம் ஃப்ரீயாக இருக்கலாம். மீட்டர் பற்றியும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா இதில் அனலாகவும் இருக்குது, டிஜிட்டலாக இருக்குது, ரெண்டுமே கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் மீட்ரு ஆனால் இதில் மைனஸும் இருக்குது. ஃபியூல் மீட்ரு எக்ஸாக்டாக ஒர்க் ஆகலை, ஆனால் பரவாயில்ல, ஒரு சிலருக்கு நல்லாயிருக்கு. தண்டர்பர்ட் 350X-ஓட இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டேங்கோட கெப்பாசிட்டி வந்து கம்பெனியில் 20 லிட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 17 லிட்டர்ஸ் தான் அவங்க போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 3 லிட்டர்ஸ் கேப் வைக்கணும்னு இருக்காங்க. இது 17 லிட்டர் டேங்க் இருக்கிறதுனால நீங்கள் லாங் டிரைவுக்கு சூப்பராக இந்த பைக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்டில் இது கம்பெனியில் டிஃபால்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த பேக் ரிஸ்ட்டு இந்த 350X-ல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இது கம்பெனியில் கொடுக்கல. இது நானே வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக பில்ட் பண்ணேன். ஏன்னா பேக்கில் உட்காரவங்களுக்கு சேஃப்டிக்காக இது கொடுத்துருக்கேன். இந்த கம்பெனியில் கொடுத்து பார்த்தா இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும், இங்கே வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி இருக்கிறவங்க சேஃப்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்காக இதை நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக பில்ட் பண்ணேன். இதில் இந்த ராயல் என்ஃபீல்டோட ஸ்டாக் எக்ஸாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, இதில் சவுண்ட் வந்து அவ்வளோவா இருக்காது. வேற நம்ம ஆல்டர்னேட் பண்ணுற எக்ஸாஸ்டில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் சவுண்ட் ரொம்ப நாய்ஸாக இருக்கும். இது ஃபேமிலி பைக்குன்றதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து மீடியமாக எல்லா பைக் மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் இருக்காது. தண்டர்பர்ட் 350X-ஓட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 350cc இன்ஜின் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஏர்கூல் டெக்னாலஜி தான் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலோ ஆயில் கூலோ கிடையாது, இது ஏர்கூல் டெக்னாலஜி தான். லாங் டிரைவுக்கு நல்ல பைக் இது. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் செக் பண்ணல, 37-38 வருது எனக்கு, நார்மலாக எனக்கு வருது. ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்ட் 350X இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 187,000 ரூபாய் இங்கே வெள்ளூரோட ஷோரூமோட ப்ரைஸ் வருது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ப்ரைஸ் பாரோம். சரி ஓகே, இது 187,000 ரூபாய் ஆன் ரோட் ஃபுல் நெட் பேமெண்ட். இந்த வண்டி வாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஷோரூம் ஏறி இறங்கினேன். வேறு பைக் ஷோரூம்லாம் டிவிஎஸ் அப்பாச்சி பார்த்தேன், பல்சர் பார்த்தேன், கேடிஎம் பார்த்தேன், எல்லா பைக் ஷோரூம் பார்த்தேன். ஆனால் இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 350X-ல பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ரெண்டு கலர் வந்துச்சு. ஒயிட் கலர் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய டண்ட் ஆயிடுச்சுன்னா, ஸ்க்ராச் ஆயிடுச்சுன்னா அசிங்கமாக தெரியுன்றது. இந்த பட்டிகளாக இந்த ரெட் கலர் நான் ரொம்ப பிடிச்சி போய் செலக்ட் பண்ணி வாங்கினேன். மொத்தத்தில் இந்த பைக் பார்த்தீங்கன்னா
5.4 inch ஹைட்டுக்கு மேல இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய பைக்கு. காலேஜ் பசங்களாம் வந்து இந்த பைக்ல வந்து அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் உட்காரிச்சு போகும்போது அந்த கம்ஃபர்டே நல்லா இருக்கும். இன்னைக்கு பிப்ரவரி 14 லவர்ஸ் டே. நான் யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த பைக்குக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன். ப்ரப்போஸ் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால தான் என் கூடவே இருக்கு இந்த பைக். இந்த விஷயம் சொல்லும் போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் அது, பார்த்த முதல் நாளே என்ற பாட்டுல. அதேமாரி நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டு அதேமாரி இந்த பைக்கில் போனோன்ட்டு ரொம்ப நாள் எனக்கு ஆசை. அதுக்காக இந்த பைக்கை நான் விருப்பப்பட்டு ரொம்ப லவ் பண்ணி வாங்கினேன். அதனால் இந்த பிப்ரவரி 14 இந்த பைக்கை நான் உங்களுக்கு ரிவ்யூவாக போடுறேன். நான் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வேற என்ன பைக்லாம் ரிவ்யூ பண்ணணும், பைக் பற்றி ரிவ்யூஸ் வேணுமா, கார் பற்றி ரிவ்யூஸ் வேணுமான்றது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸில் பண்ணுங்க. அதேமாரி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறேன், உங்கள் அஃபீஸ்.